கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிபிசிஐடி போலீசார் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். விசாரணைக்கு போதிய ஒத்துழைப்பை வழங்குவதில்லை என்று பெண்ணின் பெற்றோர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவலை நேயர் உடைய நீதிமன்ற சிறப்பு செய்தியாளர் மதன். மதன், விவரம் என்ன? கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி மரணம் தொடர்பாக அவருடைய தந்தை ராமலிங்கம் தொடர்ந்த வழக்கு கடந்த முறை விசாரணை கண்டபோது சிபிசிஐடி தனது புலன் விசாரணை விரைந்து மேற்கொண்டு விரைவில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்குதான் இன்று மீண்டும் நீதிபதி சிவஞானம் முன்பு விசாரணை கொண்டது. அப்போது சிபிசிஐடி தரப்பில் ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதியை பொறுத்தவரைக்கும் சிபிசிஐடி விசாரணை கோரி இந்த வழக்கு தொடர்ந்த நிலையில் தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடி தான் விசாரித்து வருகிறது. எனவே இந்த மனுவை ஏன் முடித்து வைக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார்கள். அப்போது மனுவர் தரப்பை பார்க்கும்போது உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் விசாரணையை கண்காணித்து வருகிறது. ஏற்கனவே இரண்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதில் தற்போது மீண்டும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கை முடித்து வைக்கக்கூடாது என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக விழுப்புரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த பேத பரிசோதனை அறிக்கை தொடர்பாக வீடியோ காட்சிகள் அடங்கிய அந்த குறுந்தத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பெற்றோர் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே இந்த வழக்கின் புகழ் விசாரணை முடியும் வரைக்கும் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை அந்த மாணவியின் பெற்றோர் தரப்புக்கு வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை சுட்டிக்காட்டிய தமிழக அரசு தரப்பு அது வழக்கின் புகழ் விசாரணைக்கு இந்த மாணவியின் பெற்றோர் முழுமையாக ஒத்துழைக்க மறுப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் விடுதியில் தங்கிய அந்த மாணவி பயன்படுத்திய அந்த செல்போனை வழங்க அவங்க பெற்றோர் மறுப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் மரபணு சோதனைக்கு கூட மாதிரியை தங்களுக்கு வழங்கவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் ஒரு புகாரையும் என்று சிபிசிஐடி தரப்பில் இன்று எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து மாணவி பயன்படுத்தி அந்த செல்போன் இருந்தால் அதனை புலன் விசாரணையும் சிபிசிஐடி போலீசாரும் வழங்க வேண்டும் என்று அந்த மாணவியின் பெற்றோருக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கின் விசாரணையின் முன்னேற்றம் குறித்து அடுத்த அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அக்டோபர் 10 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. எது போன்ற விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாங்க? அந்த பெண்ணுடைய பெற்றோர் தரப்பிலிருந்தான் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையை மறுபிரேத பரிசோதனை செய்யும் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற நிறைய சந்தேகத்தை அவங்கள் தரப்பிலிருந்தான் மனுவா தாக்கல் செஞ்சாங்க. இப்போ மீண்டும் அந்த பெற்றோர் குறித்த நிறைய ஆவணங்கள் புகைப்படங்கள் எல்லாம் வெளியில் வருது. அந்த மாணவியுடைய பெற்றோரை விக்டிமைஸ் பண்ற மாதிரி தான் நிறைய நகர்வுகள் இருக்கு. இதுக்கு அவங்க பெற்றோர்கள் தரப்பு என்ன ஆட்சேபனம் சொல்லியிருக்காங்க மதன்? முதலாவது பார்க்கும்போது இந்த வழக்கை தொடர்ந்ததே இந்த வழக்கை காவல்துறை விசாரிக்கக்கூடாது, சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் தான் தமிழக அரசும் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிவிட்டது. ஆனால் மாற்றிய பின்னரும் தற்போது விசாரணை நடைபெற்ற நிலையில் இந்த விசாரணைக்கு மாறுடைய பெற்றோர் தரப்பிலிருந்து உரிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இன்று சிபிசிஐடி தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக அந்த மாணவியை பயன்படுத்திய செல்போன் தங்களுக்கு வேண்டும் அந்த செல்போனை கொண்டு அதன் மூலமாக பல்வேறு விஷயங்களை விசாரிப்ப உதவியாக இருக்கும் என்ற ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதற்கும் மாணவி தரப்பில் மாணவி பெற்றோர் தரப்பில் ஒத்துழைக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் அந்த மாணவியோட பெற்றோருடைய அந்த மரபணு சோதனைக்கு தேவையான அந்த மாதிரிகளை வழங்க வேண்டும் என்று பலமுறை மாணவி பெற்றோரும் கேட்டும் இதற்கும் அதற்கும் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு எடுத்துக்கப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய விசாரணைக்கு மாணவி தரப்பிலிருந்து பெற்றோர் தரப்பிலிருந்து முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டுமே இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க முடியும் என்ற ஒரு விளக்கத்தை இன்று சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்துள்ள நீதிபதி இது தொடர்பாக சிபிசிஐடி கேட்கும் அனைத்து ஆவணங்களையும் வழங்க வேண்டும், அந்த மாணவியை வழங்க வேண்டும், ஒருவேளை மாணவி செல்போன் பயன்படுத்தியிருந்தால் அந்த செல்போனை ஒப்படைக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். இது போன்ற ஒரு நீதிமன்ற உத்தரவை பிறகு இது போன்ற மாதிரிகளை வழங்கும் பட்சத்திலும் அந்த செல்போனை வழங்கும் பட்சத்திலும் மேற்கொண்டு விசாரணை முன்னேற்றம் வரும் என்றும் இது தொடர்பான அறிக்கையை அடுத்த முறை தாக்கல் செய்யும் என்றும் சிபிசிஐடி ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. கனியாமூர் பள்ளி மாணவி உயிரிழப்பு வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிபிசிஐடி போலீசார் அந்த மாணவியின் பெற்றோர் போதிய விசாரணைக்கு ஒத்துழைப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இதன் தொடர்பாக தற்போது நீதிமன்றமும் சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறது, சில அறிவுறுத்தல்களையும் கொடுத்திருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பயந்துட்டீங்க மதன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் ஐடி தமிழ்நாடு.